watching cinemaplusnews.com. கிரீன் தமிழன் குணாலின் அன்பு வணக்கங்கள். இது உங்கள் சினிமா பிளஸ் நியூஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம பார்த்தீங்களா கையில் நான் ஏன் பிகில் அடித்தேன் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம நிற்கிற இடம் வந்து சாய்ராம் காலேஜ், சாய்ராம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜில். எதுக்காக இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, பார்த்தீங்களா, வெறிச்சூடி கிடக்கு, எல்லா இடமும் அமைதியாக இருக்குது, ரொம்ப சைலண்ட்டாக எம்டியாக இருக்குது. இந்த இடம் நாளைக்கு எப்படி மாறப்போகுதுன்னா, எல்லாருமே ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுற நம்ம பிகில் படத்தோட ஆடியோ லான்ச் ரொம்ப பிரம்மாண்டமாக இங்கே நடக்க போகுது. சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் இவ்வளோ தூரம் வச்சுருக்காங்கன்னா, பெரிய பெரிய பேனர்லாம் பயங்கரமாக வைப்பாங்க. அந்த பேனர் விஷயத்தை வந்து ஏன் அப்படின்னு இருக்கும்போது, ஃபஸ்ட் டைம் தளபதி விஜய் படம் பேனரே வைக்காமல் ஃபஸ்ட் டைம் ஒரு ஆடியோ லான்ச் நடக்குதுன்னா, அது தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை, சினிமாலேயே வந்து ஒரு பெரிய விஷயந்தான். இந்த ரோடு ஃபுல்லாக பார்த்துட்டிங்களா, இந்த ரோடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெறும் பேனர் மட்டும்தான். எந்த ஒரு ஆடியோ லான்ச்சாக இருந்தாலும் சரி, அவங்க பெரிய பெரிய நடிகர்கள் பேனரை ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா எப்போயுமே பயங்கரமாக வைப்பாங்க, பயங்கர பிரமாண்டமாக ரசிகர்கள்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. காரணம் என்னென்னா, தளபதி விஜய் இப்போதைக்கு பேனர் வேணாம், பேனர்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னனால எல்லா நடிகரும் அந்த கருத்துக்களை வந்து அடுத்தடுத்து பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்போது வந்து நிறைய பேர் பேனர் வைக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் வந்து விஜயோட ஃபேன்ஸ் தான் ஃபஸ்ட் டைம் முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால் எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா, பேனர் இருக்கும் அப்படின்ட்டு, ஆடியோ லான்ச்சில் பேனர் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பேனர் கிடையாது, ரோடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எம்டியாக இருக்குது. இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம்ன்ற காட்டணும்னு சொன்னால வேமா பாருங்க, டடான் டடான், சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். இப்போ எதுக்காக வெயிட்டிங்னா, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வராங்க, அவங்கள்ட்ட எப்படி எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, உங்களை நம்ம காலேஜில் உங்கள் காலேஜில் நடக்க போகுது பிகில் ஆடியோ லான்ச், அதனால் எப்படி இருக்கும், உங்களோட எக்ஸைட்மெண்ட் என்ன அப்படின்றத கேட்கணும். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சாய் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க. நாளைக்கு அந்த பிகில் ஆடியோ லான்ச்னால ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இருக்காங்களா அப்படின்றது சொல்லுங்கள் ப்ரோ. எப்படி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கா? சம எக்ஸ்பெக்டேஷன் ப்ரோ, தீவிர விஜய் வேரியன் ப்ரோ. அப்படியா ப்ரோ? சரி, நாளைக்கு விஜய் ஆடியோ லான்ச், எப்படி பாட்டுலாம் எப்படி வரணும்னு ஆசைப்படுறீங்க ப்ரோ? வேற லெவலாக இருக்கணும் ப்ரோ, பயங்கரமாக ப்ரோ அப்படின்றீங்களா? அது ஒன்று. அப்புறம் இன்னொரு விஷயம் எல்லாரும் கேட்கணும், பேனர் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் வந்து விஜய் படம் தான் அந்த மாதிரி பேனர் இல்லாமல் வைக்கிறாங்க. பேனர் எப்பயுமே காலேஜில் வைப்பாங்க, எதுவும் ஆடியோ லான்ச்சாக இருந்தாலும். அப்போ பேனர் இல்லாமல் வைக்கிறனால சரி, அது வந்து விஜய் சார் தான் ஃபஸ்ட் சந்தோஷம் ப்ரோ. ஏன்னா விஜய்னால பேனர் வந்து ஃபஸ்ட்டு ஃபிலிம்னா, பேனர் இல்லாமல் ஒரு படம் வருதுன்னா அதுக்கப்புறம் வர படம் எடுக்கிறவங்களாம் வந்து பேனர் இல்லாமல் சரி பரவாயில்ல, இந்த படமே வந்து பேனர் இல்லாமல் இவ்வளோ பக்காவாக பண்ணிட்டாங்க, ரொம்ப ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னாவே அடுத்தது வரது பேக்லேருந்து வரதுலாம் வந்து இன்னும் ஹிட் ஆகும். அதே மாதிரி பேனர் வந்து வைக்கிறது வந்து எல்லாரும் குறைச்சிப்பாங்கன்றது சொல்லலாம். தளபதியே சொல்லிருக்காரு பேனர் வைக்க கூட. அப்போ நாங்கள் ஒரு ரசிகர்கள் வேரியன்ஸ், நாங்கள் அண்ணா சொன்னா கேட்டு தான் ப்ரோ ஆகணும். எப்படி அட்லி லெவல் ப்ரோ, வேற லெவல் ப்ரோ, கண்டிப்பாக அப்படின்னா ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போய் பார்க்கணும் ப்ரோ. நாளைக்கு வரீங்களா ப்ரோ? நாளைக்கு கண்டிப்பாக வருவோம் ப்ரோ, நிச்சயமாக வருவோம். சூப்பர் சூப்பர். நாளைக்கு தளபதிக்காகவே நிச்சயமாக நாங்கள் வருவோம் ப்ரோ. பின்னாடி இருந்தாலும் தளபதியை பார்த்துட்டு தான் போவோம் கடைசியில். அதே மாதிரி தளபதி எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ச் பொறுத்த வரையும் மெர்சன்லேயும் சரி, இந்த இப்போ ரீசெண்டாக சர்க்கார்லையும் சரி, அவர் ஆடியோ லான்ச்சில் வந்து பயங்கரமாக பேசினார். அந்த மாதிரி இப்போ வந்து ரீசெண்டாக நியூஸ் காலில் பார்த்தீங்கன்னா, அவர் மறுபடியும் அந்த மாதிரி பயங்கரமாக ஸ்பீச் கொடுப்பாரா அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இருக்காங்க ஃபேன்ஸ் எல்லாரும். அந்த எக்ஸ்பெக்டேஷன் இப்போ இருக்கு, அந்த படத்துக்கும் அப்படி பேசுவார். ஆமாம், கண்டிப்பாக பேசுவார் ப்ரோ. ஏன்னா போன தடவை வந்து மெர்சலே மெர்சலாக பண்ணிட்டாரு, சர்க்காரையும் சர்க்கார் வேறு லெவலில் பண்ணிட்டாரு. நிச்சயமாக இந்த தடவை வந்து ரொம்ப அதிகமாக பேசுவார், ஃபேன்ஸை வந்து ரொம்ப எதிர்பார்ப்பாருன்னு நினைக்கிறோம். அதே மாதிரி நான் நல்ல ஸ்பீச் கொடுப்பாரு. ஏன்னா மற்ற ஆடியோலன்ஸ்லாம் நல்லா பார்த்தீங்களா, ரொம்ப சைலண்ட்டான டைப் நம்மளால். ஆனால் வந்து இப்போ ரீசெண்டாக வர இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செம்மையாக ஸ்பீச் பேசுகிறாரு. அதனால் அதை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஃபேன்ஸு. அதான் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ப்ரோ. தளபதி பேசுனாலே பிகிலுக்காக ஒரே ஒரு பிகில் அடிச்சிருங்க. எப்படி இருக்க போகுது படம் பாருங்க, நீங்கள் ப்ரோ மாஸ்டாக இருக்க போகுது நீங்கள் ப்ரோ. சூப்பர் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ். தளபதியோட வெறியர்கள் ரெண்டு பேர் நிற்கிறாங்க, அவங்ககிட்ட கேட்கலாம். ஹலோ, சொல்லுங்கள். திருச்சியிலேருந்து வந்திருக்கோம். திருச்சியிலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் திருச்சியிலேருந்து சென்னை வந்து மூணு நாள் ஆகுது. மூணு நாள் வந்து எங்கள்கிட்ட டிக்கெட் இல்லை, ஆனால் தளபதியை பார்த்து ஆகணும்னு சொல்லி இந்த ஆடியோ லான்ச்காண்டி வந்திருக்கோம். வந்து இங்கே மூணு நாளாக டிக்கெட்டுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். யார்கிட்டையும் டிக்கெட் கேட்டாலும் இல்லை, மன்றத்துக்கு வரல, இங்கே வரல. காலைல காலேஜில் வந்து கேட்டோம், அவங்க வந்து ரசிக மன்றத்தில் இருக்கின்றாங்க, எங்களுக்கு டிக்கெட் ஒன்றும் கையில் வரல. அதனால் நாங்கள் டிக்கெட் இல்லாமல் மூணு நாளாக கஷ்டப்பட்டுருக்கோம். நான் மட்டும் இல்லை, இன்னும் மூணு பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், மொத்தம் அஞ்சு பேர் வந்திருக்கோம். அலைஞ்சிட்ருக்காங்க, சாப்பிடாமல் கஷ்டப்பட்டுருக்கோம். நாளை கண்டிப்பாக என்ன நடந்தாலும் தளபதி எப்படியாவது அடையலாம் பார்த்தே ஆகணும். தளபதி தளபதி மேலே ஒரு வேறு லெவலில் தளபதி சர்க்காருக்கு வந்தோம். இதே மாதிரி தான் வந்தோம். எங்களுக்கு டிக்கெட்லாம் வந்து நாங்கள் யாரும் வாங்கலை.
இங்கே வந்து தான் கிடச்சிது. இதே மாதிரி கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டோம். ஆனால் இந்த வாட்டி அந்த நம்பிக்கையில் வந்திருக்கோம். ஆனால் போன வாட்டி மூணு பேர் வந்தோம், இந்த வாட்டி ஆறு பேர் வந்திருக்கோம். அதில் பாதி பேர் டிக்கெட் காண்டி அங்கே நிறையா பேர் அலைஞ்சிட்ருக்காங்க. தனித்தனியாக ட்ரை பண்ணுவோம், ஒன்றா அலைஞ்சா வேலைக்காதுனு சொல்லி ட்ரை பண்ணி அலைஞ்சிட்ருக்கோம். அதனால் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். இதை பார்க்குற யாராவது டிக்கெட் இருந்தால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க எங்களுக்கு. நாளைக்கு கண்டிப்பாக வந்துடாதீங்க, யாராவது டிக்கெட் இருந்தால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண பாருங்கள். கண்டிப்பாக இந்த காலேஜில் தான் இருப்போம், எப்படியாவது பார்த்துட்டு தான் போவோம். அதே மாதிரி பிகில் படத்தை பற்றி என்னத்தில் சொல்கிறீங்க? அட்லி விஜய் சார் ரெண்டு பேரும் மூணாவது தடவை ஒன்று சேர்றாங்க. வழக்கமால ஏஆர் ரஹ்மான் வேற, ரெண்டாவது வெற்றி தான். இது மாசு தான் சொல்ல வேணும். மூணாவது தடவை காம்போ வேற லெவலில் இருக்க போகுது. நாளைக்கு பிரம்மாண்டமாக ஆடியோ லான்ச் நடக்கிறதுல பாட்டை பற்றி எப்படி தெல சொல்லுவாங்க? சிங்கே பெண்ணை பாட்டுலாம் பெண்களுக்கு இதுவரை எந்த பாட்டும் வரல. இந்த பாட்டு வேர்ல்டு லெவலில் எல்லா பெண்களுக்கும் செம்மையாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லோக்கலாக ஒரு பாட்டு அடிச்சிருக்காங்க, வெறித்தனம். தளபதி லோக்கலாக இறங்கி அடிச்சிருக்காங்க இது பாட்டு. இதுக்கு மேலே என்ன வேணும்? டான்ஸ்லாம் தளபதி நல்லா என்ன பேச போகிறான்னு நினச்சாலே. ஆமாம் தலை, அது ஒன்று பேசணும்னு நினச்சேன். ஏன்னா சர்க்கார்லேயும் சரி, நம்ம மெர்சல் படத்துலையும் சரி, செம்மையாக பேசினார் ஆடியோ லான்ச்சில் ஸ்பீச்சு. இந்த இதில் பேசுவாரா அப்படின்னு இந்த இதில் இந்த கேட்கறதுக்காக தான் மூணு நாள் முன்னாடி திருச்சியிலேருந்து வந்திருக்கோம். திருச்சியிலேருந்து முன்னாடி வந்திருக்கோம். தளபதி மெயின் வந்ததே, தளபதி இந்த வாட்டி எப்பவும் அவர் பேசினா அவர் பேச்சில் வந்து ஒரு எடுத்துக்கிற ஒரு விஷயம் கிடைக்கும், ஒரு தன்னம்பிக்கை. போன வாட்டி அவர் ஒரு விஷயம் தன்னம்பிக்கையாக கொடுத்தாரு. உசுப்பை ஒருத்தரவன்ட்ட மூணு கடுப்புத்தரவன்ட்ட கம்முன் இருந்தால் வாழ்க்கை ஜம்முன் இருக்குன்னு, அந்த மாதிரி இந்த வாட்டி ஏதாவது ஒன்று இருக்குன்னு நம்புகிறோம். அதுக்காண்டிதான் அவர் பேசுறது தான் எங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்குது. அதனால தான் நாங்கள் வரது வருஷ வருஷம் ஆடியோ லான்ச் வரதுக்கு அந்த தளபதினு சொல்லிக்கிற தளபதி ஃபேன் சொல்லிக்கிற கெத்தாவும் இருக்குது. வெறியன்றது சும சந்தோஷமாக. இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியல, ஏன்னா உங்கள்கிட்ட தான் கண்டிப்பாக கேட்டேன் ரசிகர்கள்ன்றனால. உங்க என்ன கேட்கணும்னா, இந்த பேனர் வந்து தளபதி வேணான்னு சொன்னார். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்களா எவ்வளோ எம்டியாக இருக்குது. மற்ற ஆடியோ லான்ச்லாம் பார்த்தீங்கன்னா போன வாட்டி மாசாக இருந்துச்சு. நாங்களாம் வந்து தாம்பரத்துலேருந்தே தெரியல எங்களுக்கு, தாம்பரத்துலேருந்து இது வரைக்கும் பேனர் பார்த்தோம். இப்போ வரவில்லை, இங்கே ஆடியோ லான்ச் நடக்குதான்னு இப்போ கூட டவுட்டாக இருக்குது. அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கு. பெருமையாக எடுத்துக்கணும், பெருமை தான். தளபதி என்ன சொல்கிறோம், தலைவன் என் வழியோ அதே வழி தானே தொண்டர்களும். அது எங்களுக்கு ரொம்ப பெருமையான விஷயம். ஏன்னா இப்போ ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. அது இப்போ இவ்வளோ பெரிய பெரிய படம், பெரிய படத்துக்கு ஆடியோ லான்ச்சுக்கு ஃப்ளெக்ஸ் எதுவும் வைக்கல. இதை பார்த்து நிறைய பேர் கற்றுக்குவாங்கல்ல. ஒருத்தர் எப்படியோ பெரிய ஆள் எப்படியோ அதை பார்த்தா நிறைய பேர் கற்றுக்குவாங்க. இது ஒரு பெரிய விஷயந்தான். உண்மையிலுமே சொன்னாருன்ற யாரும் வக்கீல பாருங்கள், ஏதோ ஒரு மாவட்டத்தில் வந்து வச்ச பெண்ணாரை கூட கட்டிட்டாங்க. அந்தளவுக்குலாம் இருக்காங்க வெறியர். அவர் இப்போ என்ன சொல்கிறாரோ அதான், அந்த வழி தான் அவர் ரசிகர் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி தலை. நாங்கள் ஒரு பிகில போட்டு இன்னைக்கு வந்து சைலண்ட்டாக இருக்கு இந்த இடம், நாளைக்கு எப்படி இருக்குன்றது நீங்கள் அடிக்கிற பிகிலில் தெரியுது. ஓகே தலை, ரைட், நீங்களே அடிச்சு விட்ருங்க. நான் காரைக்குடி, பேர் காசி விஸ்வநாதன். ஆனால் இருக்கிற கோட்டையூரில், பக்கத்தூர் காரைக்குடி பக்கத்தில் கோட்டையூர். தளபதி சின்ன வயசு எனக்கு தளபதி ஃபேன் தான். தளபதி ஒரு செல்ல தம்பி. இப்போ வந்து அட்லி நடித்த படம் மூணாவது படம் வெற்றி, மிகப்பெரிய அளவு வெற்றி படம் அந்த படம் தளபதி. கண்டிப்பாக பிகில் படம் வந்து இப்போ சொல்லவே வேண்டாம், விசு சத்தம் தான். எங்கே இருந்தால் விசு சத்தம் கேட்கும். அப்புறம் தளபதி விஜய் அண்ணா வந்து என்றைக்குமே மற்ற நடிகர் மாதிரி இல்லை, அவர் வேறு லெவல். இப்படின்னா தளபதி வந்து ரசிகர்களை வாழ வச்சு தான் பழக்கம். எந்த யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதில்லை, எந்த இதுவும் பண்ணதில்லை. எல்லாருக்குமே உதவி பண்ணுவார். அதுபோக ரசிகரையும் உதவி பண்ணி சொல்லி அதை அந்த வேலையை நம்ம பண்ணணும், கரெக்டாக பண்ணணும். அவர் சொல்கிறா நம்ம கேட்கணும், அண்ணன் தம்பி அந்த மாதிரி நடந்துக்கணும். இப்போ வெளியூர்லேருந்து வந்திருக்கீங்களா, சொந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்களா, இல்லை இங்கே சென்னையில் இருந்து? சொந்த ஊர்லேருந்து, காரைக்குடிலேருந்து வந்திருக்கீங்க. காரைக்குடிலேருந்து வந்திருக்கீங்க. ஓ, டிக்கெட்டுக்காக நீங்களும் வெயிட் பண்ணுவாங்க. ஓகே தலை, ஓகே தலை. தளபதி அப்புறம் எப்படி சாங்லாம் எப்படி வரும் அப்படின்றது எப்படி தெரியல? சாங் சொல்லவே வேண்டாம், தளபதி சாங் சொல்லவே வேண்டாம். ஓகே, ஏர் ரொம்ப இல்லை. ஆமாம், ஏர் ரொமான்ஸ் வேறு. இப்போ தளபதி வேறு சாங் படிக்கிற மோசம் பைரவக்கு அப்புறம் பாடிக்காங்க, பெரிய லெவலில் ஓடும். அது ஒரு இன்டர்வியூ சீன்னு பக்கா மாதம் இருக்கும். இந்த இடம் நாளைக்கு எப்படி தலை இருக்கும் சொல்லுங்கள். இல்லை நாளைக்கு சொல்லவே வேண்டாம். அதை பிகில் சத்தம் வந்து விஷ சத்தம் தான். அண்ணா தளபதி உள்ள வந்த ஸ்டேஜுக்குள்ளே வந்தோடனே ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் சவுண்டு கேட்க செய்யும். கண்டிப்பாக எதிர்பார்க்குறீங்களா? கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். அதே மாதிரி அண்ணா வந்து இப்போ ஒன்று சொல்லியிருந்தார், எப்படி ரீசர்ச் சொல்லியிருந்தார், இது பேனர் வைக்கக்கூடாது எல்லாம் வைக்கணும்னு. அது முன்னாடியே அண்ணா சொன்னது தான். அது ரசிகர் இனிமேல் வந்து புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் கண்டிப்பாக பண்ணணும். இந்த மாதிரி பேனர் வைக்கக்கூடாது, இது பண்ணக்கூடாது, அது என்னது ஃப்ளெக்ஸு கட் அவுட்டு பாலாபிஷம் பண்ணக்கூடாது, முக்கியமாக பாலாபிஷம் பண்ணக்கூடாது, கட் அவுட் வைக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த படத்துக்கும் பிகில் படத்துக்கும் ஃப்ளெக்ஸு பேனர் வைக்கக்கூடாது. அந்த காசை வந்து மக்களுக்கு உதவி பண்ணணும். அது எப்படி பெருமை, ரொம்ப பெருமையாக நினைக்கிறீங்க? கண்டிப்பாக மக்களுக்கு உதவி பண்ணணும், மக்களுக்கு உதவி பண்ணணும். அது அந்த காசை வந்து முதியோர் இல்லம் இல்லை ஒரு சின்ன ஏழை குழந்தைகள் அவங்களுக்கு உதவி பண்ணணும்னா நம்ம ரொம்ப சந்தோஷம். தளபதிக்கு ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷப்படுவாங்க. இந்த மாதிரி ஃப்ளெக்ஸை வச்சு பாலாபிஷம் பண்ணுற அடுத்தவங்க எதுக்கு வேஸ்ட் பண்ணுறது அந்த பால்?
அதனால் வந்து அந்த காசை வந்து முதல் உதவி பண்ணால் போதும். ஒரு பிகில் போட்டுருங்க, பிகில் படை எப்படி இருக்க போகுது? தளபதி வந்து என்றைக்குமே ஒரே தளபதி, ஒரே தலைவன், ஒரே இளைய தளபதி நம்ம இளைய தலைவர் விஜயனை மட்டும்தான். என்றைக்குமே எப்போவுமே எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த விஜயனை மாதிரி எந்த இந்த உலகத்தில் யாரும் வர முடியாது. இப்போ வந்து சாய் காலேஜுக்கு அப்படியே பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி வந்தோன்னா அங்கே இருக்க இன்ஜினியரிங் காலேஜ் பக்கத்தில் ஒரு டீ கடை, அந்த டீ கடையிலாம் நம்ம தலை நிற்கிறாரு. அதில் நீங்கள் தலைமை ரசிகர். நான் தலைமை ரசிகர். தலைமை ரசிகர். இப்போ வந்து நாளைக்கு அந்த ஆடியோ லஞ்ச் நடக்குது, பிகில் ஆடியோ லஞ்ச், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க தலை? இப்போது நாங்கள் போன வாட்டி சர்க்கார் படம் தான் தளபதி வந்தார். அதுக்கு நாங்கள் எல்லோரும் ரசிகர் எல்லோரும் பேனர் வச்சு ரொம்ப ஒரு உற்சாகத்துக்குள்ள அருவில் நாங்கள் கொண்டாட இது பண்ணோம். பட் அவர் வந்து இந்த சரி கிராஸ் பண்ணல, ஆனால் இது பேனருக்கோசம் வந்து பார்ப்பாருனோ. ஆனால் அவர் வந்து வண்டியில் போகல, ஆனால் அவர் எப்படி போனார் தெரியல. ஆனால் இந்த வாட்டி வந்து பள்ளிக்காரனில் ஒரு பெண் வந்து பேனர் வந்து கட்சி பேனர் அது வந்து இறந்துட்டாங்க, உயிர் இருந்துட்டாங்க. அது வந்து தடை செஞ்சிட்டாங்க பேனர் இருக்கக்கூடாதுன்ட்டு. ஆனால் இன்னும் சட்டப்படி அது வந்து தடை செய்யலை. பட் வந்து எங்கள் தளபதி வந்து ரசிகர் மூலியமாக சொல்லி எனக்கு நான் வரவேற்பு இருக்க யாரும் பேனர் வைக்கக்கூட சொல்லியிருக்காரு. அதனால் வந்து எங்கள் ரசிகர் யாரும் பேனர் வைக்கவே இல்லை இந்த வாட்டி. போனாட்டி சர்க்கார் படத்துக்கோசம் எல்லாரும் எல்லா ரசிகரும் வந்து பேனர் வச்சாங்க. இந்த வாட்டி தளபதி ஒரு வார்த்தை சொன்னாருன்ட்டு பேனர் யாரும் வைக்கலை. அதனால் இப்போ இப்போது பார்த்திங்கன்னா எந்தலேருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா இப்போ தளபதி சொன்னலேருந்தால் இப்போ பேனர் வைக்க இப்போத்துலேருந்து ஆரம்பிக்கல. அதனால் வந்து எங்கள் பிகில் படம் கோசம் இப்போத்துக்கு யாருமே எங்கள் தளபதி எந்த ஒரு வார்த்தை சொன்னாரோ மக்கள் கேட்பாங்க. இது ரொம்ப எங்களுக்கு உற்சாகமாக இருக்குது, என் தளபதிக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்ம சொல்லி மக்கள் வந்து எல்லாம் கேட்குறாங்கன்னா அது ரொம்ப நல்லது தான். அவர் வந்தாருன்னா நல்லாயிருக்கும் எங்களுக்கு. அப்புறம் இது பிகில் படம் வந்து அட்லியோட மூணா படம், ஆமாம், தளபதியும் தளபதி பிகில் பண்ணாங்க. அந்த படம் எப்படி தலை வரும், எப்படி எதிர்பார்க்குறீங்களா? எப்படி எங்கள் அட்லி படம் வந்து ரெண்டு படம் எங்கள் வச்சு தளபதி வச்சு ஏற்றிருக்காரு, சொல்லே தவிர. இப்போ மூணா படம் வேற, இன்னும் மறந்த மாதம் காட்டுவார். இன்னும் அடுத்தடுத்த படம் அப்டேட் பண்ணோம். அட்லின்றவர் நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்துன்னு இருக்கோம். என் தளபதி வச்சு இன்னும் நல்லா பெரிய ஆளாகணும். ஏ ரஹ்மான் மியூசிக் எப்படி தலைவர்? அவர் மியூசிக்லாம் வந்து இப்போ இல்லை, அப்போத்தேருந்து சொல்ல முடியாது. ஏ ரஹ்மான் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் படத்துக்கோசம் எல்லாரும் எல்லா ரசிகரும் வந்து பேனர் வச்சாங்க. இந்த வாட்டி தளபதி ஒரு வார்த்தை சொன்னாருன்ட்டு பேனர் யாரும் வைக்கலை. அதனால் இப்போ இப்போது பார்த்திங்கன்னா எந்தலேருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா இப்போ தளபதி சொன்னலேருந்தால் இப்போ பேனர் வைக்க இப்போத்துலேருந்து ஆரம்பிக்கல. அதனால் வந்து எங்கள் பிகில் படம் கோசம் இப்போத்துக்கு யாருமே எங்கள் தளபதி எந்த ஒரு வார்த்தை சொன்னாரோ மக்கள் கேட்பாங்க. இது ரொம்ப எங்களுக்கு உற்சாகமாக இருக்குது, என் தளபதிக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்ம சொல்லி மக்கள் வந்து எல்லாம் கேட்குறாங்கன்னா அது ரொம்ப நல்லது தான். அவர் வந்தாருன்னா நல்லாயிருக்கும் எங்களுக்கு. அப்புறம் இது பிகில் படம் வந்து அட்லியோட மூணா படம், ஆமாம், தளபதியும் தளபதி பிகில் பண்ணாங்க. அந்த படம் எப்படி தலை வரும், எப்படி எதிர்பார்க்குறீங்களா? எப்படி எங்கள் அட்லி படம் வந்து ரெண்டு படம் எங்கள் வச்சு தளபதி வச்சு ஏற்றிருக்காரு, சொல்லே தவிர. இப்போ மூணா படம் வேற, இன்னும் மறந்த மாதம் காட்டுவார். இன்னும் அடுத்தடுத்த படம் அப்டேட் பண்ணோம். அட்லின்றவர் நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்துன்னு இருக்கோம். என் தளபதி வச்சு இன்னும் நல்லா பெரிய ஆளாகணும். ஏ ரஹ்மான் மியூசிக் எப்படி தலைவர்? அவர் மியூசிக்லாம் வந்து இப்போ இல்லை, அப்போத்தேருந்து சொல்ல முடியாது. ஏ ரஹ்மான் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏ ரஹ்மான் மியூசிக்னா எல்லாருக்கும் பிடிக்கும், மக்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் ஏ ரஹ்மான் மியூசிக்னா. அது இப்போ வந்து சொல்ல தேவையில்லை. எங்கள் தளபதினா இன்னும் நல்ல ஒரு மக்கள் ரசிகர்கோசம் மியூசிக் இன்னும் நல்லா பிடிக்கணும் அப்படின்னு கோசமே அவர் ரெடி பண்ணுறாரு, ரொம்ப கஷ்டப்படுறாரு. வேற என்ன எனக்கு வேண்டி ஒரே ஒரு பிகில் அடிச்சிருங்க தளபதிக்காக.